தூத்துக்குடி மாவட்டம் செல்வ விநாயகபுரத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக தகவல் வந்ததை அடுத்து வடபாகம் காவல்துறையினர் கடைகளில் ஆய்வு செய்தனர். இதில் கந்தசாமிபுரத்தில் செந்தூர் பாண்டி என்பவர் நடத்தி வரும் பேப்பர் கடையில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள 3 மூட்டை குட்கா மற்றும் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து வடபாகம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் திகினாரை கிராமத்தில் உள்ள நந்தகோபால் என்னும் விவசாயி வளர்க்கும் நாய் மர்ம விலங்கால் கொல்லப்பட்டு இறந்து கிடந்தது. காலையில் வனத்துறையினர் ஆய்வுகளின் அடிப்படையில் இரவு வந்த விலங்கு சிறுத்தை என்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் விரைந்து சிறுத்தையை பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள சின்ன உலகாணி கிராமத்தில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டன. விவசாயத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டிய தமிழக அரசிற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். இந்த பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கண்மாயை தூர்வாரியதன் மூலம் பயன்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த மாதிரி நிதியை ஒதுக்கி எங்கள் கம்மா ஒரு பெரிய கம்மா அந்த பகுதியிலேயே அதை சுத்தம் பண்ணி கொடுத்ததுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசு பள்ளிகள் இந்திய அளவில் கல்வியில் பெரும் பங்கு வகிப்பதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தரமான நிலையான கல்வி என்ற தலைப்பில் சிஐஐ மற்றும் யூனிசெஃப் இணைந்து நடத்திய கருத்தரங்கில் ஆளுநர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியை விட அதிகமானது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த காற்று வீசி வருவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்திற்காக கன்னியாகுமரியிலிருந்து கத்ரா ரயில் மூலமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் டிவிகள் கொண்டுவரப்பட்டன. ஆனால் பொருட்கள் இறக்கப்படும் போது பெட்டிகள் காலியாக இருந்தன. இதனையடுத்து காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாய கழிவுகளால் காவிரி ஆறு மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 85க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை தமிழக அரசு அகற்றியது. அதேபோன்று தற்போது செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளையும் அகற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் பூக்களின் விலை அதிகரித்திருப்பதாக பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆடி மாதம் என்றாலே கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடப்பது வழக்கம். இதன் காரணமாக சாமந்தி பூ 250 ரூபாய்க்கும் பன்னீர் ரோஸ் கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆடி பிறந்தனால நேற்று முந்தா நேற்றை விட இன்னைக்கு விலை அதிகம். சாக்லேட் ரோஸ் 120 ரூபா, பன்னீர் ரோஸ் 150 ரூபா, செண்டு 100 ரூபா, சம்பங்கி 50 ரூபா, அது மாதிரி விலைவாசி அதிகம். எல்லாம் கோயில் கோலத்துக்கு போகிறதுனால சாமி திருவிழா ஆரம்பம் ஆடியில், அதனால சம்பங்கி இந்த 3 நாளாக இனிமேல் நேற்றிருந்து விலை அதிகம்தான். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு சொந்தமான பஞ்சு குடோனில் திடீரென்று தீப்பற்றியது. இதில் மெத்தைகள், தலையணைகள், சோஃபா உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் எரிந்தன. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இதில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.